க்ரீட்டிங் சேர்வன். நம்ம டெய்லி பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ஃபைவ் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். கரண்ட் அஃபேர்ஸ்ல இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், விச் ஸ்டேட் கவர்மெண்ட் ஹேஸ் அனௌன்ஸ்ட் 180 டேஸ் ஆஃப் மேட்டர்னிட்டி லீவ் ஃபார் இட்ஸ் விமன் எம்ப்ளாயிஸ் ஹூ ஹாவ் சில்ட்ரன் த்ரூ சரகேசி அப்படின்னு கேட்டிருக்காங்க. வாடகை தாய் மூலம் குழந்தைகளை பெற்ற பெண் ஊழியர்களுக்கு 180 நாட்கள் மகப்பேறு விடுப்பை எந்த மாநில அரசு அறிவித்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எந்த மாநில அரசாங்கம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒடிசா, அவங்க தான் இந்த ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. சரகேசி, வாடகை தாய் மூலம் குழந்தைகளை பெற்றுப்பாங்க, அந்த பேரண்ட்ஸுக்கும் ஒரு 180 நாள் லீவ், ஓகேங்களா, அந்த விமனுக்கும் ஒரு 180 நாள் லீவ் அப்படிங்கிறத ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு வந்து ஒடிசா கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க, சரியா. அடுத்தது, ஷிகேரு இசிபா ஹாஸ் பீன் அப்பாயிண்டட் அஸ் த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் விச் கண்ட்ரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஷிகேரு இசிபா எந்த நாட்டின் பிரதமராக நியமிக்கப்பட்டுள்ளார் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஜப்பானுடைய புதிய பிரதமராக வந்திருக்காங்க, சரியா. அடுத்தது, அல் நஜா இஸ் அ மிலிட்ரி எக்ஸசைஸ் பிட்வீன் இந்தியா அண்ட் விச் கண்ட்ரி. அல் நஜா இந்தியாவிற்கும் எந்த நாட்டிற்கும் இடையிலான இராணுவ பயிற்சி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அல் நஜா அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவுக்கும் ஓமனுக்கும் தான், ஓகேவா. ஸோ இந்தியாவுக்கும் ஓமனுக்கு இருக்கக்கூடிய மிலிட்ரி எக்ஸசைஸ் நம்ம என்னன்னு சொல்கிறோம், அல் நஜா அப்படின்னு சொல்கிறோம், சரியா. அடுத்ததா, தமிழ்நாடு 50th சிப்காட் இண்டஸ்ட்ரியல் பார்க் இஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் விச் பிளேஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தமிழ்நாட்டின் 50th சிப்காட் தொழில் பூங்கா எந்த இடத்தில் நிறுவப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ முக்கியமான க்வெஸ்சன் இதெல்லாம். ஸோ எங்கே வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ராணிப்பேட்டையில் இருக்கக்கூடிய பணப்பாக்கம் அப்படிங்கிற இந்த பகுதியில், சரிங்களா. ராணிப்பேட்டில் இருக்கக்கூடிய பணப்பாக்கம் அப்படிங்கிற பகுதியில் தான் நமக்கு இந்த 50th சிப்காட் பார்க் அப்படிங்கிறது வந்திருக்கு, சரியா. முதன் முதல்ல பார்த்தோம்னா 1972 நமக்கு கடலூரில் வந்திருக்கும். இப்போ வந்து பார்த்தோம்னா பணப்பாக்கம் ராணிப்பேட், சரியா. லாஸ்டா, ஹூ வில் பி அவார்டட் சாஸ்திரா ராமானுஜன் பிரைஸ் ஃபார் 2024. 2024 ஆண்டிற்கான சாஸ்திரா ராமானுஜன் பரிசு யாருக்கு வழங்கப்பட உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ யாருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அலெக்சாண்டர் டன் இவருக்கு தான், சரிங்களா. ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நமக்கு இந்த விருதை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ராமானுஜம் அவர்கள் 32 வயசுலேயே இறந்து போயிருப்பாங்க. அதே மாதிரி கணிதத்தில் 32 வயசுக்குள்ள யார் மிகப்பெரிய ஒரு சாதனை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த சாஸ்திரா ராமானுஜம் பரிசு வழங்கப்படுது. மேக்ஸில் கொடுக்கக்கூடிய ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் அவார்ட்ஸ், சரிங்களா. இதோட பரிசு தொகையை பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 10,000 அமெரிக்க டாலர்ஸ். ஸோ இந்த வருஷம் இந்த அவார்டு யாருக்கு போயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அலெக்சாண்டர் டுன், அமெரிக்கா நாட்டை சேர்ந்தவர், சரிங்களா. ஸோ இன்னைக்கு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ ஃபைவ் க்வெஸ்சன் பார்த்துருக்கோம். நாளைக்கு ஃபைவ் க்வெஸ்சன் வெயிட் பண்ணலாம். தேங்க்யூ.